ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அலெக்சாண்டர் போப்போட இன்ட்ரொடக்ஷன் அண்ட் லைஃப் அண்ட் ஒர்க்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து டாபிக் போயிடலாம். ஓகே, அலெக்சாண்டர் வந்து எப்போ பிறக்கிறாருனா 21 May 1688 வந்து பிறக்கிறாரு, லண்டனில் பிறக்கிறாரு. இவர் வந்து 30 May 1744, அதாவது அவரோட 56 ஏஜில் வந்து இறந்துடுறாரு. எங்கன்னா மிடில் செக்ஸ், இங்கிலாண்டில். ஓகே, இவரோட ரெஸ்டிங் பிளேஸ் பார்த்தீங்கன்னா சென்ட் மேரிஸ் சர்ச், ட்விக் அண்ட் காம், மிடில் செக்ஸ், இங்கிலாண்ட். ஆக்குபேஷன் வந்து போயட், ரைட்டர், டிரான்ஸ்லேட்டர். நோட்டபிள் ஒர்க்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா The Dunciad, Rape of the Lock, An Essay on Criticism, The Translation of Homer. ஓகே, அலெக்சாண்டர் போப் வந்து பிறந்தது சொல்லிட்டேன். இவங்க வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இங்கிலீஷ் போயட்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவர் வந்து 18th century, ஏர்லி 18th century ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ரைட்டர்னு சொல்கிறாங்க. இவர் வந்து இவரோட போயட்ரிலே பயங்கரமான ஒரு பெஸ்ட், இவரோட ஒர்க்லேயே பயங்கரமான பெஸ்ட் ஒரு ஒர்க்னா த ரேப் ஆஃப் த லாக், த டன்ஷியட் அண்ட் எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம். அப்புறம் வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷேக்ஸ்பியர் போப் இஸ் த செகண்ட் மோஸ்ட் குவாட்டட் ரைட்டர். இந்த ஷேக்ஸ்பியருக்கு அப்புறம் நம்ம அலெக்சாண்டர் போப் தான் மோஸ்ட் குவாட்டட் ரைட்டர், அதாவது அவரோட ஒர்க்கில் வந்து கோட்டட் இருந்துகிட்டே இருக்கும், பயங்கரமான ஒரு கோட்டடாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஷேக்ஸ்பியர் தான் ஃபஸ்ட்டு நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் நம்ம அலெக்சாண்டர் போப் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, த ஆக்ஸ்ஃபோர்ட் ஆஃப் டிக்ஷனரி ஆஃப் கொட்டேஷன்ஸ், இது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி ஆஃப் கொட்டேஷன்ஸ் இங்கே வந்து இருக்குது. சம் ஆஃப் ஹிஸ் வெர்சஸ் ஹேவிங் ஈவன் பிகம் பாப்புலர் இடியம்ஸ் இன் காமன் பேரலன்ஸ், அதாவது இவரோட இடியம்ஸும் பயங்கரமான ஒரு பாப்புலர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து டேம்னிங் வித் ஃபைண்ட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஹீ இஸ் த கன்சிடர்ட் அ மாஸ்டர் ஆஃப் ஹீரோயிக் கப்ளட், ஹீரோயிக் கப்ளட்டில் பயங்கரமான ஒரு மாஸ்டர்னு சொல்லி சொல்கிறாங்க. இவரோட மேஜர் ஒர்க் வந்து பார்த்துடலாம், பேஸ்ட்ரால்ஸ் 1709, 1711 வந்து அன் எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம், 1712 வந்து மெசாயா, 1712 வந்து ரேப் ஆஃப் த லாக், திரும்ப 1713 வந்து விண்ட்சர் ஃபாரஸ்ட், 1715 டெம்பிள் ஆஃப் ஃபேம் எஸ்என், 1720 டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த லைட், 1717 எலோசியா டு அபிலாட், 1717 த்ரீ ஹவர்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் வித் அதர்ஸ், 1717 எலிஜி டு த மெமரி ஆஃப் அன் அன்ஃபார்ச்சுனேட் லேடி, 1723 to 1725 the works of Shakespeare in 6 volumes, 1725 to 1726 translation of the Odyssey, 1727 Peripanthos of an art of singing the poetry, 1728 the Dunciad, 1733 1734 essay on man, 1735 the prologue to the Satires. இவரோட அதர் ஒர்க் வந்து பார்த்துடலாம், ஓட் ஆன் சாலிட்யூட் 1700, 1713 வந்து ஓட் ஃபார் மசிக், 1717 the court ballad, 1731 the epistle to the right honorable Richard Earl of Burlington, 1733 the impertinent visit to the court, bounds to Forbes 1736, 1737 the first ode to the fourth book of Horace, 1738 the first epistle of the first book of Horace.